ஹலோ crypto partners வெல்கம் to Crypto தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல் இந்த BLUM ஏர் ட்ரோப் நாங்கள் நோட் கோயினுக்கு எடுத்ததாக டோக்ஸு கடுத்துதான் எங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கிற கோயின் இந்த BLUM இந்த ஏர் இந்த பிளம் ஏர் ட்ரோப் தான் அவங்களுடைய ஒரு புது டாஸ்க் ரெண்டு மூணு டாஸ்குள் வந்திருக்கு நாங்கள் மேலதிகமாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பிளம் கோயின் ஏன் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன்கள் டாஸ்குள் வந்திருக்கு இந்த டாஸ்க் ஆப்ஷன்களை வந்து பாருங்கள் மேல வந்து பாருங்க ப்ளம் லேப்ஸ் சொல்ல போகிறோம் இதில் பாருங்க எக் எம்பிய கொஸ்டின் சொல்ல போகிறோம் இது காட்டிக்கொண்டு இருக்குது எக்ஸ் எம்பேன்னு சொல்ல போகிறோம் நாங்கள் யார்ட்டும் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கோம் டெலிகிராம்ல தான் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கோம் டாஸ்க்கு பண்ணுறது மூலமாக அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க எக்ஸ் பேர் கொஸ்ட் அதில் ஒரு மூணு டாஸ்க் அவைலபிள் இருக்குது அதோட கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கில் நிறைய யூடியூப் டாஸ்கள் இருக்குது யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் பைக் வந்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு ரெண்டு மூணு டாஸ்க்கள் இருக்குது ஸோ நாங்கள் முதலாவது டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் எக்ஸ் எம்ஏ கொஸ்டின்னு சொல்லுற டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி அதை ஓப்பன் கொடுத்தீங்களா இருந்தால் மூணு டாஸ்க் அவைபிளாக இருக்குது டெலிகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது அதுக்கு பிறகு மூணு லெவல் த்ரீ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது எக்ஸ் எம்பேரில் நாங்கள் மூணு த்ரீ வரைக்கும் லெவல் த்ரீ வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறது கட்டாயம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதை அதை க்ளிக் பண்ணிங்களா இருந்தால் அந்த இடத்துல உங்க உள்ள ரீட் ட்ரைக் பண்ணணும் எக்ஸ் பேருக்கு ரீட் ட்ரெக் பண்ணும் உள்ள பேர் ஜாயின் பண்ணிட்டு வெளியே வந்து வெளியே வாங்க வெளியே வந்துட்டு அது பிறகு எக்ஸ் எம்பே ஃபோலோ அந்த ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற மாதிரி டாஸ்க் ஒன்று இருக்குது அதோட கீழே லெவல் த்ரீ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் லெவல் ஒன் டூ த்ரீ ஃபோலாம் கிளம்பி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லி எக்ஸாம்பிள் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதெல்லாம் பார்த்து ஜாயின் பண்ணி அதை ஒர்க் பண்ணி அந்த லெவலெலாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு தொள்ளாயிரம் ஒரு ஆயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பாயிண்ட்ஸ் பிளாம் பாயிண்ட்ஸ் எங்களுக்கே கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்குது அதோட கீழே வந்திருக்கிற யூடியூப் கிளாஸ்கெலாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கொங்க அதை கிளிக் பண்ணிங்களா அந்த வார யூடியூப் கிளாஸில் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களை யூடியூபுக்கு ரீட்ரைக் பண்ணும் நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை திருப்பி பேக் வந்தீங்களா இருந்தால் இதெல்லாம் கிளைம்னு சொல்லி கிரீன் கலரில் பட்டன் கார்டும் கிளைம் கொடுத்து அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க அதோட எக்ஸாம் பேர்லையும் இதே மாதிரி பார்ட்னர் ஆப்ஷன்கள் இருக்கும்

நல்ல ஒரு ஏர்ட்ராப் இந்த எக்ஸ் எம்பயர் பிளம்புக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அதே சேம் முக்கியத்துவத்துவ முக்கியத்துவத்தை இந்த எக்ஸ் எம்பர் எக்ஸ் எம்பயர் கொடுத்துக்கொள்ளுங்க லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் வந்து பார்த்திங்கனா அந்த இம்ப்ரூவென்ட்ஸ் ஒரு ஆப்ஷனுக்குள்ளே சில சில டாஸ்க்கெல்லாம் இருக்குது ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கனா அந்த கோயின்ஸ் உட்கார் அந்த எடுத்துக்கொள்ளும் அதோட உங்களுடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு வரும் மேக்ஸிமம் உங்களால் எத்தனை கோயின்ஸ் ரிசீவ் பண்ண முடியுமோ எடுத்துக்கொள்ளுங்க லெவலில் பார்த்துக்கொள்ளுங்க அடுத்தது டோக்ஸ் ஃபைனலி டோக்ஸ் பைனான்ஸில் லிஸ்ட் ஆக போகுது இருபத்தி ஆறாம் தேதி பைனான்ஸில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் லிஸ்டாக போகுது அதில் பாருங்கள் ஒரு இடத்துல டிஓஜிஎஸ் டோக்ஸ்ன்னு சொல்லி காட்டுது அதை அப்படியே நீங்கள் டீ பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்தால் சில நேரத்தில் என்னுடைய கணிப்பை சொல்கிறேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ப்ரைஸு கூட லிஸ்ட்டாக இருக்குது சான்ஸ் இருக்குது என்னுடைய அஷ்யூமில் சொல்கிறேன் உண்மையான பிரைஸாக இருக்குது அது சில நேரம் டோக்ஸாக கூட இருக்கலாம் நான் ஜூம் பண்ணி பார்க்க எனக்கு அப்படி தெரிஞ்சுது அதனால் நான் சொல்லியிருந்தேன் இப்போ அவங்களுடைய லிஸ்டிங் ப்ரைஸை லிஸ்டிங் டேட் அவங்க பிட் போட்டிருக்காங்க இருபதாம் தேதியிலேருந்து அப்புறம் இருபத்தி மூணாந்தேதிக்கு சேஞ்ச் பண்ணி அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி பைனான்ஸ்ல லிஸ்டிங் ஆகுது அந்த அடிப்படையில் எல்லா லிஸ் எல்லா எக்ஸ்சேஞ்சேமே இருபத்தாறாம் தேதிக்கு அவங்க மாற்றிட்டாங்க பைனான்ஸில் லோன்ச் பூல் ஜூஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க லோன் ஸ்பூல் நாங்கள் பிஎன்பி அல்லது எஃபி ஜூ ஜுஎஸ்டிடியை நாங்கள் ஸ்டேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டோக்ஸை கிளைம் பண்ணுற மாதிரி ப்ரொசஸ் ஒன்று இருக்குது அதுக்காகத்தான் உங்கள் டிலே பண்ணியிருந்தாங்க நீங்கள் எப்போ வரைக்கும் கிளைம் பண்ணலாம் இருபத்தி மூன்றாந்தேதி ட்யூடிசி டைம் டியூடிசி டைம் எட்டு மணிக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் கிளைம் பண்ணி கொள்ளலாம் நினைக்கிறேன் இதில் யார் புலட்டில் க்ளைம் பண்ணுறாங்க மற்றவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதியோட உங்களோடய ப்ரோசஸ் முடிஞ்சிடும் பின்னரம் நாலு மணி பின்னரே நாலு மணி சொன்னால் யூடிசி டைம் நாலு மணி எங்களுக்கு இரவு ஒன்பது மணியோடு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு சென்ட் பண்ண முடியாது கிளைம் பண்ண முடியாது ஸோ அதுக்கு முன்னே இதை பார்த்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க ட்ரஸ்ட் ரோர்ட்டுக்கு அல்லது நோன் டொன் கீப்பர் ரோட்டுக்கு க்ளைம் பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கிறார்கள் இருபத்தி ஆறாம் தேதி காலம் காலம் அவங்களோட டைம் காலம் எட்டு மணிந்தால் ஒன்றரை டைம்லருந்து நீங்கள் க்ளைம் பண்ணி கிளைம் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ யாரும் அதில் பண்ண மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் எக்ஸ்சேஞ்சுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ண பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி யூடிசி டைம் பன்னெண்டு மணிக்கு லிஸ்ட் ஆகுது பைனான்ஸில் ஓகே எக்ஸில் பைபீட்டில் பிட்கெட்டில் பிங்க் எக்ஸேஞ்சில் எப்படியான எக்ஸ்சேஞ்செல்லாம் லிஸ்ட் ஆகுது ஸோ நாங்கள் இப்போ பைனான்ஸுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் மோல் நீங்கள் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் கிளைம் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இப்படி தான் காட்டும் பைபீட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க அது ஓகே கிலோ சப்மிட் பண்ணியிருப்பீங்க இப்படி தான் காட்டிக்கொண்டுருக்கும் பை பீட்னு சொல்லி நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணு கிளிக் பண்ணால் கொட்டி அதோட மேலே சூஸ் என்னெந்த ஆப்ஷன் சொல்லி காட்டும் வேறு ஆப்ஷனை நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம் ரைட் இப்போ நாங்கள் பைனான்ஸை சூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா பைனான்ஸில் டிபாசிட் பண்ணுற ஃபஸ்ட் அஞ்சு லட்சம் பேருக்கு தரப்போகிறாங்க போகிறாங்க இருபதாயிரம் டோக்ஸ் கோயின் தர போகிறாங்க ஸோ அடுத்த இதில் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் உலகின் டெலிகிராம் சொல்லி காட்டும் அல்ல எக்ஸ்சேஞ்சஸ் கொடுத்து கீழே கண்டினியூ இருக்கிற அந்த பட்டனை கொடுத்து கொடுத்துக்கொள்ளுங்க கொடுத்து கொண்டிங்களா இருந்தால் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களோட காட்டும் உங்களுக்கு பைனான்ஸ் ஜூ ஐடி கேட்காது டிபாசிட் அட்ரஸும் மெமோவும் காட்டி இருக்கும் அடுத்த கண்டினியூ கொடுங்க கண்ணி கொடுத்த பிறகு நாலு அஞ்சு டாஸ்கள் காட்டுது பாருங்கள் அப் டு டுவெண்ட்டி தௌசண்ட் டோக்ஸ் ஒன் டிஜி டிஜி நேரம் உங்களுக்கு போனஸாக எக்ஸ்ட்ராவாக இருபதாயிரம் டோக்ஸ் தரப்படுறாங்க யாருக்கு ஃபஸ்ட்டாக இதில் டெபாசிட் பண்ணுற ஃபஸ்ட்டாக கிளைம் இது கொடுக்குற இந்த ஆப்ஷன் செய்கிற அஞ்சு லட்சம் பேருக்கு நாங்கள் வருவோம் தெரியல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதில் முதலாவது இருக்க பை பைனான்ஸை சூஸ் பண்ணி போட்டு கீழே சென்ட் ஹியர்னு சொல்லியிருக்கிற அந்த பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் சென்ட் ஹியரை கொடுத்தீங்களா நீங்கள் வேறு எதுவும் சூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல வரலாறு அதோட விருப்பம் நான் சைஸ் பண்ணுறது பைனான்ஸில் ஏன்னா பைனான்ஸில் ப்ரைஸும் நல்லா போகும் மற்ற இதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒப்புற நேரம் கம்பி அவர் நேரத்தில் பைனான்ஸில் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்கும் டொன் கோயினுனுக்கு ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் கூட இருந்தது ஞாபகம் இருக்கும் உங்களுக்குலாம் பை வீட்டில் விட ஓகேஎஸ்சில் விட டொன் கோயின் இதில் கூட இருந்தது அடுத்த ஆப்ஷன் டூ யூ ஹேவ் அன் பைனான்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லிப்பார் உங்களோடய பைனான்ஸ் இருக்காண்டு இருக்கும் எஸ் ஐ ஹேவ் இட்டை கொடுத்துக் அது பிறகு டோக்ஸ் ஏட்ரோப் அட்ரஸ் இல்லை மெமோ இதில் யுஐடி கேட்கல பைபீட்டில் யுஐடி கேட்டாங்க ஆனால் இதுல யுஐடி அவங்க எதிர்பார்க்கல டிபாசிட் அட்ரஸ் கேட்குறாங்க அந்த டிபாசிட் அட்ரஸையும் மெமோவையும் எடுக்கணும் பைனான்ஸில் ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ள வந்து மேலே டெபாசிட்ருக்கு தானே அந்த டெபாசிட்டை கொடுத்து அதில் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது டோக்ஸ் டி ஜிஎஸ் நீங்கள் சர்ச் பண்ணீங்களா இருந்தால் டோக்ஸுக்குரிய டோக்ஸ் போயினுக்கூடிய டெபாசிட் அட்ரஸும் மெமோவும் வரும் மெமோ ரெண்டுமே எங்களுக்கு தேவை ரெண்டையுமே நாங்கள் சப்மிட் பண்ணாமல் ஒழியே எங்களுக்கு கிடைக்காது நெட்ஒர்க் டொன் கோயின் நெட்ஒர்க் இதான் டிபாசிட் அட்ரஸ் டிபாசிட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணுங்கள் பேக் வந்துட்டு அதில் டெபாசிட் அட்ரஸில் இருக்கிற அந்த இடத்துல சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கு மெமோவுக்கு வந்து மெமோ தனியாக காப்பி பண்ணி கொண்டு வந்து அந்த டெலிகிராம் போட்டுக்களை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே தனித்தனியாக தான் காப்பி பண்ணணும் காப்பி பண்ணி கிளிப் போர்டில் வச்சு கொண்டு வந்து அதில் பேஸ் பண்ணுறது சரி வராது ஸோ ரெண்டுமே தனி தனி தனியாக டெபாசிட் அட்ரஸ் தனியாக மெமோ காப்பி தனியாக காப்பி பண்ணி அதில் பேஸ் பண்ண பிறகு உங்களோடய ப்ராசஸ் உங்களுக்கு பைனான்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் சொல்லி சொல்லும் பிறகு இந்த முதல் பை வீடுன்னு காட்டினா டேஷ் போர்ட் ஆப்ஷனில் பைனான்ஸ் காட்டிக்கோ இருக்கும் இந்த ஆப்ஷன் காட்டினா இருந்தால் நீங்கள் பைனான்ஸுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் டெபாசிட்டு ஒர்க் பண்ணிட்டீங்க டெபாசிட் போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அர்த்தம் இருபத்தி ஆறாம் தேதி லிஸ்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி தேர்தலுக்கு முன்னாடி அல்லது ரெண்டு மணி தேர்தலுக்கு முன்னாடி எங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் நாங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம் உடனடியாக செல் பண்ணிக்கொள்ளலாம் இதில் என்ன மாதிரி செல் பண்ணுவோம் ஜோஸ்டிங்களா இருந்தால் இப்போ லிஸ்ட்டாக இருக்கிற எல்லா கோயின்ஸுமே ஸ்டார்டிங்கில் நல்ல அளவு ப்ரைஸில் நல்ல அளவு ப்ரைஸில் லிஸ்ட் பண்ணுறாங்க லிஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே டம் ஆகிட்டு போவோம் என்னென்னா செல்லிங் ப்ரெஷர் ஹையாக இருக்கிறனால எல்லாருமே செல் பண்ணுவாங்க வேர்ல் வீடாக இருக்குது எல்லாருமே செல் பண்ணுறதால ப்ரைஸ் நல்லா டம் ஆகிட்டு வரும் டம்பாகி ஒரு ரெண்டு கிழமை மூணு கிழமைக்கு பிறகு செல்லிங் ப்ரெஷர்ஸ் அப்படியே டம் ஆன பிறகு நாமெல்லாம் விற்றுருவோம் விற்று போட்டு ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் திருப்பி பம்பாகும் நாங்கள் இதில் வித்தோமோ அதில் இருந்து ரெண்டு மடங்கு மூன்று மடங்காக பம்பாகும் ஆகும் இப்படி கொண்டு அந்த நோட் கோயினை ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒனில் அது லிஸ்ட் ஆகிட்டு அப்புறம் ஜீரோ 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 பாயிண்ட் டூ எயிட் அளவுக்குலாம் அவங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ எயிட் அளவுக்குலாம் அவங்க பம்ப் ஆகி நல்ல ப்ராஃபிட் எடுத்தாக்கலாம் இருக்கிறாங்க ஸோ நான் என்னுடைய ஸ்ட்ரடஜி என்னவாக இருக்கும்னு சொன்னால் ஒரு எழுபத்தஞ்சு விதமானதை கோயினை செல் பண்ண போகிறேன் எழுபத்தஞ்சு அல்லது ஐம்பது விதமான கோயினை செல் பண்ணி போட்டு மற்றதை ஹோல்டு பண்ண போகிறோம் பார்த்த ரெண்டு மூணு கிழமைக்கு பிறகு மிச்சத்தையும் நான் செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுக்கலாம் ஜோஷிடன் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை மாதிரி பண்ணிக்கொள்ளுங்கள் டிவை ஓ டூ யுவர் ஓன் ரிசர்ச் தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறான் கீப் சப்போர்ட்டிங் ஓகே பை தேங்க்யூ